Praise God for enabling us to come in such large numbers for this three-day program called Old Paths Retreat. பூர்வ பாதைகள் தியான முகாம் என்ற இந்த மூன்று நாள் முகாமிற்கு ஏராளமானோர் வந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். So much of prayer and preparation have gone on before this program. இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக அதிகமான ஜெபம் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறது. But we are not depending on our prayer, on our preparation, but we are depending on God who answers our prayers and God who has enabled us to prepare this program. நம்முடைய ஜெபத்தின் மீதோ இல்லை என்றால் நாம் செய்த ஏற்பாட்டின் மேலோ சார்ந்திராமல் நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரின் மீது சார்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். Already in the handbills that were distributed to you, you were briefly explained the purpose of this program. உங்களுடைய கையிலே கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிதழிலேயே ஏற்கனவே இந்த முகாமிற்கான நோக்கம் விளக்கப்பட்டிருக்கிறது. In the early years of 60s, God was moving with revival blessings among various churches in Tamil Nadu, especially among young people. 1960s ஆண்டுகளிலே தமிழகத்தின் பல்வேறு திருச்சபையிலே எழுப்புதலின் ஆவியானவர் அதிகமாக அசைவாடினார். குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலே அவர் அவருடைய அசைவாட்டத்தை அதிகமாக காண முடிந்தது. In the year 1970, exactly on this month of October, about 30 young people, most of them from professional colleges in Tamil Nadu and South India, we gathered together exactly in this city of Karaikudi for a 3-day of waiting in the presence of the Lord with prayer. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே மாதத்திலே தமிழ்நாட்டிலும் தென்னிந்தியாவிலும் பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரியின் மாணவர்கள் 3 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலே கூடி காத்திருக்கும்படியாக இந்த காரைக்குடி பட்டணத்திலே கூடி வந்தோம். And we did not have any specific agenda because that was not a gathering of prayer for a forthcoming program. அந்த கூட்டத்திற்கு ஒரு எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஏனென்று சொன்னால் முன்னே நடக்கவிருக்கிற ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தவில்லை. We simply wanted to wait in the presence of the Lord to understand his mind for times like this. இப்படிப்பட்ட காலத்திற்காக ஆண்டவருடைய மனதை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியான ஒரே நோக்கத்தோடு கூட கூடி வந்தோம். And God in his sovereign grace and mercy poured out upon us his spirit of grace and supplication. தேவன் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படியும் கிருபையின்படியும் விண்ணப்பத்தின் ஆவியும் மன்றாட்டின் ஆவியும் எங்கள் மீது பொழிந்தருளினார். And on the third day, sometime towards the end of that 3-day gathering, the Spirit of the Lord moved upon us mightily with a prophetic message from book of Ezekiel chapter 34 and verse 26. அந்த கூட்டத்தின் 3வது நாளிலே கடை முடிவு கட்டத்திற்கு வருகிற பொழுது தீர்க்க தரிசன ஆவியானவர் அபரிமிதமாய் எங்கள் மீது இறங்கி எசேக்கியேல் 34வது அத்தியாயம் 26வது வசனத்தில் இருந்து ஒரு தீர்க்க தரிசன செய்தியை தந்தருளினார். There shall be showers of blessing. ஆசீர்வாதமான மழை பெய்யும். And it was following that program in October 1970. In 1971, we had the first blessing retreat of Blessing Youth Mission. அதை தொடர்ந்து 71வது ஆண்டிலே ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் 1வது ஆசீர்வாத தியான முகாமை நடத்தினோம். And the rest what happened all these 40 years is history. அதை தொடர்ந்து கடந்த 40 ஆண்டுகளிலும் நடந்த காரியங்கள் எல்லாம் சரித்திரம். In remembrance of what God graciously did on our midst in October 1970, which gave birth to not only Blessing Youth Mission but to various indigenous Indian organizations, we have gathered here to once again to research and re-study the old paths from God's word. அந்த 70வது ஆண்டிலே நம்முடைய ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திற்கு மாத்திரமல்ல இன்னும் அநேக இயக்கங்கள் நம்முடைய இந்திய தேசத்திலே எழும்பும்படியாக உதவி செய்த ஆண்டவருடைய சமூகத்திலே இதே பட்டணத்திலே கூடி நம்மை திருப்பி ஆராய்ந்து பார்த்து திருப்பி வேதத்தை ஆராயும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். This gathering is not for inaugurating or launching forth another organization. இன்னொரு இயக்கத்தை
ஆரம்பிப்பதற்காக இந்த ஒரு கூட்டம் நடத்தப்படவில்லை. I think it is already too late to start another organization because the coming of the Lord is very much near and he is at the door. இன்னொரு ஏகத்தை ஆரம்பிப்பதற்கு இப்பொழுதே கால தாமதமாகி விட்டது. ஆண்டவருடைய வருகை மிக நெருக்கமாக இருக்கிறது. What is necessary at this point of time ministry is that all the existing churches and all the existing organization should come back to the biblical standards and principles. இப்படிப்பட்ட காலத்திற்கு தேவையான முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இப்பொழுதுதானே இருக்கிற எல்லா சபைகளும் எல்லா இயக்கங்களும் பூர்வ பாதைகளுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வர வேண்டும். And towards that end we wanted to meditate during these 3 days book of Jeremiah 6th chapter and 16th verse. இந்த 3 நாட்களும் அந்த நோக்கத்தோடு கூட எரேமியா 6வது அத்தியாயம் 16வது வசனத்திலிருந்து நாம் தியானம் செய்யவிருக்கிறோம். Turn your bibles to Jeremiah 6th chapter verse 16. As much as you take down notes, it is also necessary and important that you turn to your bibles. உங்களுடைய வேத புத்தகத்தை தயவு செய்து எரேமியா புத்தகத்திற்கு திருப்பி கொள்ளுங்கள். நீங்கள் நோட்ஸ் எடுப்பது நல்லதுதான், அதோடு கூட உங்களுடைய வேதாகமத்தையும் கண்டிப்பாக திருப்ப வேண்டும். I will try to go as slow as possible and you should try to see for yourself with your own naked eye into your open bibles to see whether things are so. நான் எவ்வளவு மெதுவாக செல்ல முடியுமோ அவ்வளவு மெதுவாக செல்லுவேன். நீங்கள் உங்களுடைய சொந்த கண்களினாலே உங்களுடைய வேதத்தில் இருந்து காரியம் இப்படி இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும். Because during these 3 days there will be so much of unlearning and so much of correction that we will need to be doing in the presence of God. இந்த 3 நாட்களிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் படித்தவைகளை விட்டுவிட வேண்டியதும் மற்றும் புதிதாக படிக்க வேண்டியவைகளும் அநேகம் இருக்கும். Turn with us to book of Jeremiah 6th chapter and 16th verse. எரேமியா 6வது அத்தியாயம் 16வது வசனம். Thus says the Lord, stand in the ways and see and ask for the whole paths where the good way is and walk in it. Then you will find rest for your souls. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். There are 3 things which the Lord wants us to do in this gathering. இந்த ஒரு கூட்டத்திலே 3 காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று நம்மிலே எதிர்பார்க்கிறார். First you stop a while, that means stand in the ways. நீங்கள் வழியிலே நின்று நிற்க வேண்டும். That means you have been going pretty fast in your own directions. Now this is a time where you take a halt, you give a pause, you make a stop to inquire. நாம் இவ்வளவு நாளும் நமக்கு நம்முடைய மனப்போக்கிலே நம்முடைய திசையிலே வேகமாக ஓடிக்கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் சற்று நிதானித்து நின்று பார்க்கும்படியாய் தேவன் அழைக்கிறார். And you find it says stand in the ways. The word ways is given in the plural. வழிகளிலே என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. That means there are so many ways that we have learnt and we have adopted over the years. நாம் கடந்த ஆண்டுகளிலே அநேக பாதைகளை படித்திருக்கிறோம், அநேக பாதைகளிலே கடந்து வந்திருக்கிறோம். And having stood and having stopped for a while, God says, now you see, you inquire. கொஞ்சம் நின்ற பின்பு நீங்கள் கேட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். That means you have to make an inquiry. நாம் விசாரிக்க வேண்டும். That's what I mean by restudying the scriptures or researching the scriptures. நாம் அதைத்தான் நான் வேதத்தை திரும்ப படிப்பது இல்லை என்று சொன்னால் வேதத்தை திரும்ப ஆராய்வது என்று சொல்கிறேன். And you see what the good way is. In other words, you find out what the good way is. நல்ல வழி எங்கே என்று கண்டுபிடிங்கள், பார்த்து விடுங்கள் என்று சொல்கிறார். And having found it, the 4th and the final step is you walk in it. அதை கண்டுபிடித்த பின்பு 4வது முடிவுமாக அதிலே நாம் நடக்க வேண்டும். Now there are 4 steps so clearly laid out for us. இங்கே 4 படிகள் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. First you stop where you are. நாம் எங்கே இருக்கிறோமே அங்கேயே நிற்க வேண்டும். Number 2 you make some inquiries. இரண்டாவது நாம் விசாரிக்க வேண்டும். And thirdly you find out what the good way is. நல்ல வழி எது என்று கண்டறியுங்கள். And fourthly having found the good way you walk in it. நான்காவதாக நல்ல வழியை கண்டறிந்து நாம் அந்த நல்ல வழியிலே நடக்க வேண்டும். But in Jeremiah's time you know what was the response to this prophetic message? இந்த ஒரு தீர்க்கதரிசன செய்திக்கு எரேமியாவின் காலத்திலே அவருடைய மாறுத்தரம் எப்படி இருந்தது தெரியுமா? Then when God said you will find rest for your souls, but they said we will not walk in it. ஆண்டவர் கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னாலும்
மக்கள் இவ்விதமாக மாறுத்தரம் சொல்லுகிறார்கள், நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். Now things have not changed very much from the days of Jeremiah. எரேமியாவின் காலத்தை காட்டிலும் நாம் மாறுபட்ட ஒரு காலத்திலே இன்றைக்கு இல்லை. Usually we like our own ways. பொதுவாக நம்முடைய சொந்த வழியை நாம் விரும்புவோம். That is the sin of sins. அதுதான் பாவத்திலே பெரிய பாவம். How do I say that? அது நான் எப்படி சொல்லுகிறேன்? God has put all the iniquity on his son Jesus Christ. பிதாவாகிய தேவன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஊற்றினார். And what is that sin or what is that iniquity? அந்த அக்கிரமம் அந்த பாவம் என்ன தெரியுமா? Each of us we have gone on our own way. நாம் நம்முடைய சொந்த வழிகளிலே நம்முடைய சொந்த வழிகளிலே சென்று விட்டோம். So the sin of sins is going on our own way. நமக்கு தெரிந்த நம்முடைய சொந்த வழியிலே செல்வதுதான் பாவங்களிலே பெரிய பாவம். So to turn our direction from the way that we relish and cherish and come back to the way that God has prescribed is not that easy in any generation. நாம் விரும்பி இஷ்டப்பட்டு சென்ற பாதையில் இருந்து தேவன் விரும்புகிற பாதைக்கு திரும்பி வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. So we should not simply read those people in this passage, we should read ourselves in this passage. அந்த காலத்து மக்களை அல்ல, நம்மை நாமே இந்த ஒரு வாக்கிய பாகத்திலே நாம் கண்டுகொள்ள வேண்டும். They said we will not walk in it. நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்றார்கள். And look at the 17th words. 17வது வசனத்தை பார்ப்போம். I set watchmen over you. நான் உங்கள் மேல் காவலாளரை வைத்தேன். And I said listen to the sound of the trumpet. எக்காள சத்தத்திற்கு செவி கொடுங்கள் என்று சொன்னேன். But they said we will not listen. அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். Beloved, all through the ages I want to tell you, beginning with prophet Moses, God has been constantly sending his messengers by name, prophets, to change the course of his people towards the right path. மோசேயின் காலம் துவக்கி இன்றைக்கு வரைக்கும் தேவன் தன்னுடைய தீர்க்கர்களை அனுப்பி தன்னுடைய மக்கள் தங்களுடைய பாதையை சரி செய்து கொள்ள வேண்டும், தன்னுடைய பாதையை திருத்தி கொள்ள வேண்டும் என்று தீர்க்க தரிசன வசனத்தை செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். But in general the response has not been positive, it has been outrightly negative. பொதுவாக எப்பொழுதுமே அதற்கான மாறுத்தரம் எதிர்மறையாகவே இருந்தது. Look at the 19th words carefully. 19வது வசனத்தை பார்ப்போம். Hear, O earth, behold, I will certainly bring calamity on this people, even the fruit of their thoughts, because they have not heeded my words nor my law, but they have rejected it. பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்திற்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். There are two things which are contrasted here. இங்கே இரண்டு காரியங்கள் முரணாக சொல்லப்படுகிறது. Their own thoughts and God's own words. அவர்களுடைய சொந்த எண்ணங்கள் தேவனுடைய எண்ணம். They would rather keep to their own thoughts and reject God's very words. அவர்கள் தங்களுடைய சொந்த எண்ணங்கள் மீது சார்ந்து இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பார்கள். That does not mean they will become irreligious. அவர்கள் அப்படி சொல்வதனாலே அவர்கள் பக்தியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. It does not mean that they will walk away from their God. அவருடைய தேவனை விட்டு அவர்கள் தூரமாக நடந்து சென்று விட்டார்கள் என்று அர்த்தம் அல்ல. That only means that they will try to accommodate religion according to their own convenience. தங்களுடைய அனுகூலத்திற்கு தக்கதாக வசதிக்கு தக்கதாக தங்களுடைய மார்க்கத்தை தர்மத்தை மாற்றிக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். Having known that they have disobeyed the Lord, in order to appease God, they will try to bring unto him lot of offerings. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டார்கள் என்று அறிந்திருக்கிறதுனாலே தேவனை பிரியப்படுத்தும்படியாக அநேக காணிக்கைகளையும் பலிகளையும் கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். That's what we read in verse 20. அதைத்தான் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். What purpose to me comes frankincense from Sheba and sweet cane from a far country? Your burnt offerings are not acceptable, nor your sacrifices sweet to me. சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கமும் தூரதேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எனத்துக்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. They were trying to bring frankincense not from the locality where they were staying, from a far off country like Sheba, like just like we used to bring perfume from France, they were bringing frankincense from Sheba. தூபவர்க்கத்தை தங்களுடைய சொந்த இடத்திலிருந்து அல்ல, நாம் எப்படி சென்ட்ரை பிரான்ஸ் தேசத்திலிருந்து
vidamaga sebaavin desathilirundhu thoovavarkathai avargal konduvargirargal. God says you are bringing frankincense but it is not sweet smelling for me. Neengal thoovavarkathai konduvargirathu ennavo nijamdan aanal adhile endhavidamana nadmadamum enakku varavillai. You are bringing sweet cane or sugar cane but it is not sweet to my tongue. Neengal karumbai enakku konduvandhu tharugirirgal aanal adhile enakku ennudhi naavirku endhavidamana inimayum illai. Beloved, don't think I am little too strong at the beginning of this message, but unless and until the entire Christendom decides to start here, there is no good future for Christianity. Seidhin thuvakkathile naan sattu kadinamaga irukkirenenu nenikkavendam mulu kristavamum inge indha idathile thirumba arambikkavillai endru sonnal kristavathirku vimochaname illai. There may be activities, there will be programs, there will be offerings, there will be worship and name what 101 things, but until you come back to the old past that God himself has prescribed, there is not the kind of future that God intends for us. Anga anegavidamana nigarchigal irukkalam nadavadikkigal irukkalam innum ethaniyo kaariyangalai aayiram kaariyangalai seidhalum aandavar virumbugira andha poorva paadigalukku nam thirumbi varada pachathile aandavarude aashirvaadathai namudaiya desath namudaiya oodiyathilum vaalkaiyilum nam anubavikkamudiyadhu. Now Jeremiah was not an isolated one. There were other prophets who God down through the ages has been using to send forth his message. Jeremiah மாத்திரம் ஏனோ இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கொடுக்கிறான் என்று பொருள் அல்ல. காலம் ஆதி காலம் துவங்கி இன்றைக்கு வரைக்கும் அங்கு இருக்கிற எல்லா தீர்க்கர்களுமே ஏறத்தாழ இதே ஒரு அழைப்பை கொடுக்கிறார்கள். Turn with us to the book of Deuteronomy to meet prophet Moses in the 30th chapter. உபாகமத்தின் புத்தகம் 30வது அத்தியாயத்திலே தீர்க்கனாகிய மோசேயை நாம் சந்திப்போம். Look at the second and the third verses. இரண்டாவது மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். He says, "Return to the Lord your God and obey his voice according to all that I command you this day." உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால். And then the Lord says, then the Lord God will bring you back from captivity and he will gather you from all the nations where he has scattered you. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். Now come to meet prophet Samuel in 1 Samuel 7th chapter. ஒன்று சாமுவேல் ஏழாவது அத்தியாயத்திலே தீர்க்கனாகிய சாமுவேலை சந்திப்போம். And look at the third verse. மூன்றாவது வசனத்தை வாசிப்போம். Samuel spoke to the house of Israel saying, "If you turn to the Lord with all your hearts." அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்கள் ஆனால் என்று சொல்கிறார். And come to meet their princely prophet Isaiah in book of Isaiah 31st chapter. ராஜரீக தீர்க்கனாகிய ஏசாயாவை ஏசாயா 31வது அத்தியாயத்திலே நாம் சந்திப்போம். And look at the 6th verse. ஆறாவது வசனத்தை பார்ப்போம். Return to him against whom the children of Israel have deeply revolted. இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்திலே திரும்புங்கள். Come to the 55th chapter and look at the 7th verse. 55வது அத்தியாயம் 7வது வசனத்தை வாசிப்போம். Let the wicked forsake his way and the unrighteous man his thoughts, let him return to the Lord. Return. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன், திரும்ப கடவன். Come to book of Hosea. He is one of the minor prophets in the 12th chapter. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திற்கு வருவோம். 12th chapter. 12th chapter. 12வது அத்தியாயம். Look at the 6th verse. ஆறாவது வசனத்தை வாசிப்போம். So you by the help of your God return, observe mercy and justice and wait on your God continuously. இப்போதும் நீ உன் தேவனிடத்திலே திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. And come to the 14th chapter first verse. 14வது அத்தியாயம் முதலாவது வசனம். Oh Israel, return to the Lord your God, you have stumbled because of your iniquity. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு, நீ உன் அக்கிரமத்திலே விழுந்தாய். Book of Joel second chapter. யோவேல் இரண்டாவது அத்தியாயம். Look at the 12th and the 13th verse. These are all prophets whom God used for restoration. 12வது 13வது வசனத்தை வாசிப்போம். இவர்கள் எல்லாம் ஆண்டவர் திரும்ப கட்டுவதற்காக பயன்படுத்தின தீர்க்கர்கள். Now therefore says the Lord, turn to me with all your heart, with fasting, with weeping and with mourning.
அதலா நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள். Come with me to book of Amos and 4th chapter. ஆமோஸ் நான்காவது அத்தியாயம். And the 6th verse. ஆறாவது வசனம். I gave you cleanness of teeth in all your cities and lack of bread in all your places. Yet you have not returned to me, says the Lord. ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் சலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8th verse. எட்டாவது வசனம். Later portion. பின்பாகம். Yet you have not returned to me, says the Lord. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9th verse. ஒன்பதாவது வசனம். Later portion. பின்பாகம். Yet you have not returned to me, says the Lord. ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10th verse. பத்தாவது வசனம். Later portion. பின்பகுதி. Yet you have not returned to me, says the Lord. ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Come with me to book of Zechariah 1st chapter. சகரியாவின் புத்தகம் முதலாவது அத்தியாயம். 3rd verse. மூன்றாவது வசனம். Therefore say to them, thus says the Lord of hosts, return to me, says the Lord of hosts, then I will return to you, says the Lord of hosts. ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Is it not very interesting? இது மிகவும் உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஆர்வம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இல்லையா? The Lord of hosts says return to me and the Lord of hosts says I will return to you. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்னிடத்திலே திரும்புங்கள் என்று, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் நான் உங்களிடத்திலே திரும்புவேன் என்று. God was trying to stand behind the words of the prophet. That is the meaning of these passages. தீர்க்கருடைய வார்த்தைகளுக்கு முன்பாக தேவன் இருக்கிறார் என்பதுதான் இந்த ஒரு வாக்கியத்தின் பொருள். Turn with us to book of Malachi 3rd chapter. மல்கியாவின் புத்தகம் மூன்றாவது அத்தியாயம். Look at the 7th verse. ஏழாவது வசனம். From the days of your fathers you have gone away from my ordinances and you have not kept them. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். Return to me and I will return to you, says the Lord of hosts. என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். And something very interesting comes in this book of Zechariah. Book of Zechariah, look at the 1st chapter. முதலாவது அத்தியாயம். Look at the 4th verse. நான்காவது வசனம். Do not be like your fathers to whom the former prophets preached. Former prophets preached. உங்கள் பிதாக்களை போல இராதேயுங்கள், முந்தின தீர்க்கதரிசிகள் அவர்களை நோக்கி. முந்தின தீர்க்கதரிசிகள். Underline that words. முந்தின தீர்க்கதரிசிகள். Former prophets. முந்தின தீர்க்கதரிசிகள் அடிக்கோடிடுங்கள். And come with me to the 7th chapter. ஏழாவது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And look at the 7th verse. ஏழாவது வசனத்தை பாருங்கள். There also we read, you have not obeyed the words of the former prophets. Underline former prophets. முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ. And then come to the 12th verse. 12வது வசனம். There also it says the Lord of hosts by his spirit through the former prophets. Underline former prophets. கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு. Now what do all these passages mean to us? இந்த பாக்கிய பகுதிகள் எல்லாம், இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்கிறது? Through Moses God wanted his people to come back to the old path. மோசேயின் மூலமாக தன்னுடைய மக்கள் திரும்ப பூர்வ பாதைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். He did that through prophet Samuel. சாமுவேலின் மூலமாகவும் அதையே செய்கிறார். And then he did that through prophet Isaiah. ஏசாயா தீர்க்கனின் மூலமாகவும் அதையே செய்கிறார். And Hosea and Joel. ஓசியா மற்றும் யோவேலின் மூலமாகவும் அதை செய்கிறார். And Amos and Zechariah. ஆமோஸ் மற்றும் சகரியாவின் மூலமாக அதே அழைப்பு. And finally the last of the Old Testament prophets, that Malachi. தீர்க்கனாகிய மல்கியாவும் அதே அழைப்பை கொடுக்கிறார். And putting all these together, God uses a word through the lips of prophet Zechariah, former prophets. இது எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கூட்டி இங்க சகரியாவின் புத்தகத்திலே ஆண்டவர் சகரியாவின் வாயின் மூலமாக முந்தின தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். Today the word prophet is a very popular word. இன்றைக்கு தீர்க்கதரிசிகள் என்கிற வார்த்தை மிகவும் பிரபலமான ஒரு வார்த்தை. If there is a conference where a prophet comes to give some prophecies, millions will assemble there. ஒருவேளை ஒரு கருத்தரங்கிலே ஒரு தீர்க்கதரிசி வந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுக்கு கூடி வருவார்கள். You know why? ஏன் தெரியுமா? We have forgotten the meaning of the word prophecy or prophet.
தீர்க்கதரிசனம் இல்லை என்றால் தீர்க்கதரிசி என்கிற வார்த்தையின் பொருளை நாம் மறந்து விட்டோம். Now the main ministry of prophet is not to tell you what will happen to your daughter or what will happen to your son, but the main ministry of the prophet is calling the church back to repentance. தீர்க்கதரிசியின் பிரதானமான வேலை, பிரதானமான ஊழியம் உங்களுடைய மகனுக்கு என்ன நடக்கும், உங்களுடைய மகளுக்கு என்ன நடக்கும் என்று சொல்வதல்ல, ஆனால் தேவனுடைய சபையை தேவனிடத்திலே திரும்ப அழைப்பது. Now turn to all the prophetic passages in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற எல்லா தீர்க்கதரிசன வசனங்களையும் பாருங்கள். It is not foretelling, it is forth telling. அது ஏதோ ஒரு குறி சொல்லுகிறதை போல இல்லாமல் நேரடியாக பேசுகிறதாக இருக்கிறது. It is always calling God's people back to repentance. அவர்கள் திரும்ப மனம் திரும்ப அழைக்கிற ஒரு அழைப்பாக இருக்கிறது. Priests will backslide. ஒருவேளை ஆசாரியர்கள் பின்வாங்கி போகலாம். And kings will backslide. அரசர்கள் பின்வாங்கி போகலாம். Suddenly God will raise a prophet in the wilderness. உடனடியாக அங்கே தேவன் ஒரு வனாந்தரத்தில் ஒரு தீர்க்கதரிசி எழுப்புவார். And he will be the greatest of all the prophets born to women. ஸ்திரீகளிலே பிறந்தவர்களே அவன் சிறந்த ஒரு தீர்க்கனாக இருப்பான். And what will he preach? அவன் என்ன பிரசங்கிப்பான்? Repent. That will be his message. மனம் திரும்புங்கள், அதுதான் அவருடைய செய்தியாக இருக்கும். All the prophets that God has used in the former days, they were all men who were calling the church back to repentance and the old path. தேவனால் பயன்படுத்தப்பட்ட முந்தின காலத்து தீர்க்கதரிசிகள் எல்லாருமே தேவ மக்களை மனம் திரும்பும்படியாக, தேவனிடத்தில் திரும்பும்படியாக கூவி அழைக்கிறவர்களாக இருந்தார்கள். Because God, beloved, I want to tell you, is always interested in the old paths. ஆண்டவர் எப்பொழுதுமே பூர்வ பாதைகளிலே இஷ்டப்படுகிறவராக, ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். I am going to illustrate by one or two examples from the New Testament. புதிய ஏற்பாட்டிலிருந்து சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி இதை நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். There was a question of divorce which the religious leaders of Jesus time put before the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே அங்க இருந்த மார்க்க தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே தள்ளி விடுதலை குறித்து ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். And look at the third words of Matthew's Gospel 19th chapter. மத்தேயு 19வது அத்தியாயம் 3வது வசனத்தை பார்ப்போம். The Pharisees also came to him testing him and saying to him, is it lawful for a man to divorce his wife for just any reason? அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வந்து, புருஷனானவர் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். And Jesus immediately answered, have you not read? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் வாசிக்கவில்லையா, நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். And come to the seventh verse. ஏழாவது வசனத்திற்கு வாருங்கள். They said to him, why did Moses command to give a certificate of divorce and to put her away? அதற்கு அவர்கள், அப்படியானால் தழுதற் சீட்டை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே ஏன் கட்டளையிட்டார் என்றார்கள். And you know what Jesus said to them? இயேசு அதற்கு என்ன பிரதியுத்தரம் சொன்னார் தெரியுமா? Moses, because of the hardness of your hearts, he permitted you to divorce your wife, but from the beginning it was not so. மோசே உங்களுடைய இருதயத்தின் கடினத்தின் நிமித்தமாக அவிதமாக செய்வதற்கு அனுமதி கொடுத்தார், ஆனால் ஆதி முதல் அப்படி இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். So when they came to him with a question of divorce, first Jesus went to Moses. அவர்கள் தள்ளி விடுதலை குறித்த ஒரு கேள்வியோடு கூட இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகிற பொழுது முதலாவது அவர் மோசேயை சுட்டிக்காட்டுகிறார். Moses is the first lawgiver. மோசே தான் நியாய பிரமாணத்தை கொடுத்தவர். So when they try to say, then why did Moses say you write a note of divorce and divorce her? அப்படி என்றால் மோசே ஏன் ஒரு தழுதற் சீட்டை கொடுத்து நீங்கள் தள்ளி விடலாம் என்று சொன்னார் என்று கேட்டபொழுது, Jesus immediately went still earlier, he went to the garden of Eden. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் முன்னே ஏதேன் தோட்டத்தில் அடிப்படையிலே இருக்கிற ஒரு சத்தியத்தை சொல்ல விரும்புகிறேன். Whenever we talk about the will of God, ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து நாம் பேசும் பொழுதெல்லாம், on one side there is the permissive will of God, ஒரு பக்கத்திலே தேவனுடைய அனுமதி சித்தம் இருக்கிறது. And on the other side we have the perfect will of God.
God. இன்னொரு பக்கத்திலே ஆண்டவருடைய பரிபூரண சித்தம் இருக்கிறது. The permissive will of God is not ideal for us. அந்த ஆண்டவருடைய அனுமதி சித்தம் நமக்கு மிகவும் சரியான நேர்த்தியான ஒன்று அல்ல. Allowing the people to write a note of divorce in the time of Moses was not the perfect will of God, it was simply a permissive will of God. மோசேயின் காலத்திலே தழுதற் சீட்டை கொடுத்து தள்ளி விடலாம் என்று சொன்னது ஆண்டவருடைய பரிபூரணமான சித்தம் அல்ல, ஆனால் அவருடைய அனுமதி சித்தம். Now we as Christians, and if you are interested to have God's best in your life, don't settle down to the second best, which is God's permissive will. Always aim for the best. That is God's perfect will. ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம் என்று சொன்னால், தயவு செய்து எந்த ஒரு நிலையிலும் ஆண்டவருடைய இரண்டாம் தரமான இந்த அனுமதி சித்தத்துக்கு நீங்கள் உங்களை விட்டு கூடாமல், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் அதுவே நமக்கு சிறந்த தேவனுடைய சித்தமாக இருக்கும். Now I will give another example. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். Now God in the 10 commandments had told his people that you should honor your father and mother so that your days on earth may be good. பத்து கட்டளையிலே ஆண்டவர் விதமாக சொல்கிறார், உங்கள் பூமியிலே உங்கள் வாழ்க்கை உங்கள் நாட்கள் நீடித்திருக்கும்படியாக உங்களுடைய தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. And accordingly they had some principle that every son or daughter must try to make provision, material provision for the life of his her retired parents. தன்னுடைய பெற்றோருக்கு அவருடைய வயது காலத்திலே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக கொஞ்சம் பொருளை, இல்லை என்று சொன்னால் பணத்தை ஒதுக்க வைக்க வேண்டும் என்பது அன்றைய முறைமையாக இருந்தது. But the religious leaders, you know, religious leaders are always very tricky. They invented something which is not the perfect will of God. அந்த மார்க்க தலைவர்கள் எப்பொழுதும் கொஞ்சம் குதர்க்கம் உள்ளவர்கள் தான். அவர்கள் ஒரு ஆண்டவருடைய பரிபூரண சித்தத்திற்கு பதிலான மற்றொரு சித்தத்தை கண்டுபிடிக்கிறார்கள். They met with a young man who is 25 years old. 25 வயது இருக்கிற ஒரு வாலிபனை சந்திக்கிறார்கள். How old is your mommy and daddy? உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய பெற்றோருக்கு என்ன வயது? And they are past 60. அவர்கள் 60 வயது தாண்டி விட்டார்கள். So how long you think they would live? Those days no blood pressure, no sugar, so they will live up to 95 years. அவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ முடியும் என்று சொன்னால், அந்த காலத்தில் எந்த விதமான பிளட் பிரஷரோ டயபெட்டிஸோ இல்லை, ஆகையினாலே 95 வயது வரை அவர்கள் வாழ முடியும். So 35 years. 35 ஆண்டுகள். Suppose they were alive for 35 years, every month you have to give them 100 rupees for their maintenance. They wanted to calculate it by 35 into 12 into 100. ஒருவேளை அவர்கள் 35 ஆண்டுகள் இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு மாதத்திற்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டால், அதை 100 into 12 into 35 என்று சொல்லி அவர்கள் அதை கணக்கிட்டார்கள். And then they will say, this entire amount, what you can do, you can vow it or you can pledge it to the temple. நீ இந்த முழு தொகையும் தேவாலயத்திற்கு நேர்ந்து விடலாம். You are not giving it to the temple, but you are simply pledging it to the temple. Very tricky, you know, a clever trick is there. நீங்கள் தேவாலயத்திற்கு அதை கொடுப்பதில்லை, ஆனால் அதை நேர்ச்சி செய்கிறீர்கள். And next month when mommy and daddy ask you, what happened son, you have not given us any money for the last 1 or 2 months. ஒருவேளை அடுத்த மாசம் உடைய பெற்றோர்கள் வந்து, என்னப்பா 2-3 மாசமா அவரு எனக்கு காசே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டா, the son has to simply politely say, I have already pledged it to the temple. நான் அதை தேவாலயத்திற்கு ஏற்கனவே நேர்ச்சி செய்து விட்டேன். What does it mean? என்ன அர்த்தம்? The money is still with the son and the commission goes to the priest. அங்கே பணம் அவனிடத்திலே தான் இருக்கிறது, ஆனால் கமிஷன் அங்கே ஆசாரியனிடத்திற்கு போகிறது. And the son will do business with that capital. அந்த ஒரு பணத்தை வைத்துக் கொண்டு, முதலீட்டை வைத்துக் கொண்டு அவன் வியாபாரம் செய்வான், மகன் வியாபாரம் செய்வான். And they called it Qurban. இதைத்தான் குர்பான் என்று அழைக்கிறார்கள். And Jesus came heavily upon such a practice. அப்படிப்பட்ட ஒரு வழக்கத்திற்கு விரோதமாக இயேசு கிறிஸ்து மிக கடுமையாக கண்டிக்கிறார். Look at the 9th words of Mark's Gospel 7th chapter. மார்க்கு நற்செய்தி நூல் 7வது அத்தியாயம் 9வது வசனத்தை வாசியுங்கள். Hey, all too well you reject the commandment of God that you may keep your tradition.
நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கைக்கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது என்கிறார். He is saying, hey, you fellows are very clever. You are duplicating or substituting your traditions for the truth of God's word. ஏய், நீங்க ரொம்ப தந்திரசாலிகள். உங்களுடைய பாரம்பரியத்தை வைத்து தேவனுடைய சத்தியத்தை பதிலாக்க முயற்சி செய்கிறீர்கள். Moses said, honor your father and your mother. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று மோசே சொன்னார். Look at the 11th verse. 11வது வசனத்தை பாருங்கள். But you say, you know the story that just now I explained to you. ஆனால் நீங்களோ இப்படி சொல்கிறீர்கள் என்று சொல்லி சொன்ன கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். And come to the 13th verse. 13வது வசனத்திற்கு வாருங்கள். You are making the word of God of no effect through your tradition which you have handed down. நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். Many such things you do, underline, many such things you do. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள், செய்வீர்கள். Please underline, many such things you do. அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள். Many such things you do. அநேக காரியம் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை செய்கிறீர்கள். Dearly beloved, I want you to understand something. What happened in the days of Jesus is happening in our days also. Every church, let it be Methodist church, Presbyterian church, Pentecostal church, CSA church, or Lutheran church, Brethren church, or Free Church Assemblies, name what. Every church has got so many traditions which have replaced and substituted the word of God. அருமை சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே நடந்தது போலேயே இன்றைக்கு இருக்கிற எல்லா சபையும், ஏன் அது மெத்தடிஸ்ட் சபையாக இருக்கலாம், சிஎஸ்ஐ சபையாக இருக்கலாம், பிரதரன் சபையாக இருக்கலாம், பெந்தேகோஸ்தே சபையாக இருக்கலாம், பிரஸ்பிடேரியன் சபையாக இருக்கலாம், எல்லா சபையும் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தங்களுடைய பாரம்பரியங்களை அதிகமாக வலியுறுத்தி வார்த்தையை அவமாக்கி இருக்கிறார்கள். Now it is the responsibility of all of us who have gathered here as ministers and God's people to get closest to the Bible as much as possible and without holding on to the traditions which are contrary to the plain teaching of God's word. இங்கே கூடியிருக்கிற நாம் எல்லாரும் நம்மால முடிந்த அளவிற்கு வேதத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக வர முடியுமோ அவ்வளவு நெருக்கமாக வந்து நாம் தேவ வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற பாரம்பரியங்களை தள்ளிவிட்டு வேத வாக்கியத்திற்கு கீழ்ப்படிவோம். Now during the time of Jesus, whenever a dispute came, immediately Jesus said, what did Moses say? இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் ஏதாவது ஒரு தர்க்கம் சர்ச்சை வந்துவிட்டால் உடனடியாக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார் தெரியுமா? மோசே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? And today we are living in the New Testament. Whenever there is a question, you know what we should say? What did the apostles teach? இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள், சர்ச்சைகள், விவாதங்கள் வருகிற பொழுது நாம் என்ன செய்ய சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அப்போஸ்தலர்கள் அவருடைய போதனை எப்படி இருந்தது, அவர்கள் எப்படி கற்றுக் கொடுத்தார்கள். You know why I say that? நான் ஏன் அதை சொல்கிறேன் தெரியுமா? Turn with me to the second chapter of Acts of the Apostles and look at that classic 42nd verse. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 2வது அத்தியாயம். Look at the 42nd verse. 42வது வசனத்தை பார்ப்போம். 3000 souls were baptized on the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளிலே 3000 ஆத்துமாக்கள் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். What did they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They continued steadfastly in four things. Number 1, apostles' doctrine. Number 2, fellowship. Number 3, breaking of bread. And number 3, prayers. நான்கு காரியங்களிலே அவர் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முதலாவதாக அப்போஸ்தலருடைய உபதேசம், இரண்டாவதாக அன்யோன்யம், மூன்றாவதாக அற்பம் பிட்குதல், நான்காவதாக ஜெபம் பண்ணுதல். What comes first of these four? இவைகள் நாலிலும் முதலாவதாக வருவது ஏன்? Apostles' doctrine. அப்போஸ்தலருடைய உபதேசம். But what do we do? ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? We over engage ourselves in fellowship, bread breaking and prayers, and we underestimate apostles' doctrine. நாம் இங்கே இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது வருகிற அங்கே இருக்கிற அன்யோன்யம் மற்றும் அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல், இவைகளை மிகவும் அதிகமாக வலியுறுத்தி முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் கொடுப்பதில்லை.
most of the Christians do not know what apostolic doctrines are. அப்போஸ்தலருடைய உபதேசம் என்னவென்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. Now the apostles in their own times, they had to remind the congregations of the apostolic traditions. அப்போஸ்தல முறைமைகளை குறித்து அவர்கள் காலத்திலேயே இருந்த அவருடைய மக்களுக்கு அப்போஸ்தலர்கள் நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்தது. Turn with us to 2 Thessalonians 2nd chapter. 2 தசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 2வது அத்தியாயம். Look at the 15th verse. 15வது வசனத்தை பார்ப்போம். Therefore brothers, stand fast and hold the traditions which you were taught, whether by word or by our epistles. ஆகையால் சகோதரரே, நீங்கள் நிலை கொண்டு வார்த்தையினாலாவது நிருபத்தினாலாவது நான் உங்களுக்கு உபதேசித்த முறைமைகளை கை கொள்ளுங்கள். அண்டர்லைன் முறைமைகள், அப்போஸ்டாலிக் ட்ரெடிஷன்ஸ். அப்போ சில முறைமைகள், முறைமைகள் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். அவர் டாக்டரின் ஷுட் பி அப்போஸ்டாலிக், அவர் மெத்தட்ஸ் ஆல்சோ ஷுட் பி அப்போஸ்டாலிக். நம்முடைய உபதேசம் அப்போஸ்தலர்கள் கற்றுக் கொடுத்த உபதேசமாக இருக்க வேண்டும். நம்முடைய முறைகளும் அப்போஸ்தலருடைய முறைகளாக இருக்க வேண்டும். Why do I say that? அதை நான் ஏன் சொல்லுகிறேன்? What is the foundation of the New Testament church? புதிய ஏற்பாட்டு சபையினுடைய அஸ்திவாரம் என்ன? அப்போஸ்தலர்கள் மற்றும் தீர்க்கதரிசிகள் என்கிற அஸ்திவாரத்தின் மேலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். Everything will collapse. இது அஸ்திவாரம் ஸ்திரமாக திடமாக இல்லாதிருக்கும் என்று சொன்னால், எல்லாம் அக்கினாலே சோதிக்கப்படும் அந்த கர்த்தருடைய நாளிலே எல்லாம் எரிந்து சாம்பலாய்ப்போம். Beloved, the book of Job is perhaps the oldest book in the Holy Bible. நம்முடைய முழு வேதாகமத்திலும் யோபின் புத்தகத்தை ஒரு பழமையான புத்தகம் என்று சொல்லலாம். If you turn with me to book of Job and look at the 8th chapter, there is something which is very striking. யோபு எழுது யோபின் புத்தகம் 8வது அத்தியாயத்திற்கு நாம் திரும்புவோம் என்று சொன்னால், 8வது வசனத்திலே மிக ருசிகரமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். சுவாரஸ்யமான காரியத்தை நாம் பார்க்கிறோம். We'll read from verse 8 to 10. 8வது அத்தியாயம் 8வது வசனம் முதல். Inquire please of the former age, underline former age, and consider the things discovered by their fathers, underline fathers. ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் மற்றும் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து வரும் முன்னோர்கள் அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். We are only of yesterday, we know nothing because our days on earth are like a shadow. நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம். பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல இருக்கிறது. But will they not teach you and tell you and utter words from their heart? அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ? I think this is the attitude all of us should take as we come to the end of this age. இந்த ஒரு காலத்தின் இந்த ஒரு யுகத்தின் கடைசி காலத்திற்கு வருகிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு, ஒரு கண்ணோட்டம் இருக்க வேண்டும். Our experience is very limited. நம்முடைய அனுபவம் மிகவும் குறைந்தது. What revelations we have got directly from God are very very few. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட வெளிப்பாடுகள் எல்லாம் மிக கொஞ்சம். Our days on earth are passing like a shadow. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற நம்முடைய நாட்கள் நிழலை போல கடந்து போய் கொண்டிருக்கிறது. But let us inquire of people of the former age. ஆனால் கடந்த காலத்தில் இருந்த முன்னோர்களிடத்திலே நாம் கேட்டு படிப்போம். Let us go to our forefathers and ask them how they did things. நம்முடைய முற்பிதாக்களிடத்திலே சென்று அவர்கள் எப்படி செய்தார்கள் என்று கேட்டறிவோம். Turn with me to the book of Isaiah. There is a specific call that is given to us when we talk about fathers. ஏசாயாவின் தீர்க்கரின் புத்தகத்திற்கு வரும். இங்கே பிதாக்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நாம் இங்கே வாசிக்கிறோம். Book of Isaiah 51st chapter. 51வது அத்தியாயம் ஏசாயாவின் புத்தகம். Oh, so interesting. Look at the first two words. Look at the first two verses. முதல் இரண்டு வசனத்தை பார்ப்போம். Listen to me, you who follow after righteousness, you who seek the Lord. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். You know, I think all of us who have come here, we are interested in walking in righteousness before God. நாம் எல்லாரும் இங்கே இப்ப தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். There comes a call to us. இங்கே ஒரு அழைப்பு நமக்கு வருகிறது. Look to the rock from which you were hewn and to the hole of the pit from which you were dug. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். What does it mean? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? Look to Abraham your father
and to Sarah who bore you. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களைப் பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று. I called him alone and blessed him and increased him. அவன் ஒருவனாய் இருக்கையிலே நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்பண்ணுவேன். Are you able to understand the message I am trying to bring to you from the beginning to the end of the Bible, that God's call is that we should all return to the old past and his old age and his former ways. நான் இந்த வேதாகமத்தின் முதல் பக்கம் துவங்கி கடைசி பக்கம் வரைக்கும் நான் சொல்லுகிற அந்த செய்தி உங்களுக்கு விளங்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஆண்டவர் தங்களுடைய மக்களை பூர்வ பாதைகளுக்கு, அந்த பழைய காலத்திற்கு, பழமையான காரியங்களுக்கு திரும்ப அழைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா? Look to Abraham, your patriarch, and look to Sarah, your matriarch. Look to them and learn lessons from them. உடைய கோத்திர பிதாவாகிய அந்த ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். கோத்திர தாயாகிய அந்த சாராளை சாராளை நோக்கி பாருங்கள். அவளிடத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். Now that is why Apostle Paul, you know, very correctly, whenever he was dealing with the original fundamental subject, he will always bring Abraham to the center stage. ஆகையால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய காரியங்களிலே எப்பொழுதுமே பழைய காரியங்களை, சத்தியங்களை சொல்ல விரும்புகிற பொழுதெல்லாம் அவன் ஆபிரகாமை மையமாக வைத்து அதை விளக்குகிறான். For example, when he was talking about the foundational truth of justification by faith, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த நீதிமானாக்கப்படுதல் என்கிற அந்த சத்தியத்தை சொல்லுகிற பொழுது, you know whom he is bringing to the center stage, அங்கே மையமாக யாரை கொண்டு வருகிறார் தெரியுமா? The entire doctrine of justification by faith he builds around Father Abraham. Do you know that? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த சத்தியத்தை நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமை மையமாக வைத்து விளக்குகிறார். He asked, when was Abraham justified? ஆபிரகாம் எப்பொழுது நீதிமானாக்கப்பட்டான்? And how was he justified? அவன் எப்படி நீதிமானாக்கப்பட்டான்? Because Abraham was before the law of Moses, so he is bringing that person of Abraham. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திற்கு முன்னதாக ஆபிரகாம் இருந்ததினால இந்த ஆபிரகாமை கொண்டு வந்து அவரை சுட்டிக்காட்டி அவரை மைய கருத்தாக வைத்து காரியங்களை விளக்குகிறார். When you find time, you can go through the fourth chapter of Romans. Entire chapter he brings Abraham as the main actor. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் என்றால் நேரம் கிடைக்கும் பொழுது ரோமர் 4வது அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரு கதாநாயகனாக எல்லா ஒரு நிலைமையிலேயும் இந்த ஆபிரகாமையே மேற்கோள் காட்டி அவர் அந்த சத்தியத்தை கட்டுகிறதை பார்க்கிறோம். Not only Paul, that was a Petrine style also. Peter also had the same style. பவுல் மாத்திரமல்ல பேதுருவும் அதே விதமாகத்தான் சொல்லுகிறார். Turn with us to 1 Peter and look at the 3rd chapter. பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 3வது அத்தியாயம். I will read to you verses 5 and 6. 5வது 6வது வசனத்தை வாசிக்கிறேன். He says, in this manner, in former times, the holy women who trusted in God, who adored themselves, being submissive to their own husbands. இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த, underline that word, பூர்வத்திலே, in former times, பூர்வத்திலே என்கிற பதத்தை நீங்கள் அடிக்கோட்டிட்டுக் கொள்ளுங்கள். தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை அலங்கரித்தார்கள். And whom does he bring as an immediate example? உடனடியான ஒரு எடுத்துக்காட்டாக யாரை கொண்டு வருகிறார்? As Sarah obeyed Abraham, calling him Lord, whose daughters you are, if you do good and you are not afraid of any time. அந்தபடிய சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். You know, very rarely we are called the children of Sarah. We are called the children of Abraham, but all the women folk in the New Testament are called daughters of Sarah. Interesting. நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆனால் இங்கே ஸ்திரீகள் எல்லாரும் இங்கே புதிய ஏற்பாட்டிலே சாராளுடைய குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். So you see how beautifully these two outstanding apostles, one is Paul, to whom God gave the pen, the other is Peter, to whom God gave the keys. Both of them together bring Abraham and Sarah to the forefront. அப்போஸ்தலனாகிய பவுலும் தேவன் தன்னுடைய சாவியை கொடுத்த பேதுருவும் இரண்டு பேரும் சேர்ந்து அங்கே ஆபிரகாமின் சாராளையும் ஒன்றாக இணைத்து அவர்களை சுட்டிக்காட்டி சத்தியத்தை கட்டுகிறார்கள். These are only some examples of how God is primarily and direly interested in all his children coming back to the former glory by getting back to the old paths.
இது ஆண்டவர் தன்னுடைய மக்கள் எல்லாரும் தேவனிடத்திலே திரும்பி பூர்வ பாதைகளுக்கு வந்து அவருடைய மகிமையை அனுபவிக்கும்படியாக உங்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்ட சில எடுத்துக்காட்டுகள் மாத்திரம். You know, many times we shout. You know what we shout? Where is the God of Elijah? அநேக நேரத்திலே எலியாவின் தேவன் எங்கே என்று நாம் கூகுகிறோம். Because we are all interested in miracles. ஏனென்றால் நமக்கு அற்புதங்களின் மீது ஆர்வம். No harm, you can shout, where is the God of miracles? Where is the God of Elijah? எலியாவின் தேவன் எங்கே என்று கத்தும் என்று முழக்கமிடுவதிலே தவறில்லை. That is only one isolated incident by his junior prophet Elisha. அவருடைய ஜூனியர் தீர்க்கனாகிய எலிசா சொன்ன ஒரே ஒரு இடம் தான் இது. But there is another name that comes to our God again and again. நம்முடைய தேவனுக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிற இன்னொரு பெயர் இருக்கிறது. He is not always called the God of Elijah. எப்பொழுதுமே அவர் எலியாவின் தேவன் என்று அழைக்கப்படவில்லை. But you know how he is called? ஆனால் அவர் எப்படி அழைக்கப்படுகிறார் தெரியுமா? God of Abraham. ஆபிரகாமின் தேவனும், God of Isaac. ஈசாக்கின் தேவனும், and God of Jacob. யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவர். He does not say God of Abraham, Isaac and Jacob. No. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் என்று சொல்லப்படவில்லை. Very specifically he is called God of Abraham. ஆபிரகாமின் தேவனும், and God of Isaac. ஈசாக்கின் தேவனும், and God of Jacob. யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்படுகிறார். Why do I say that? அது ஏன் சொல்லுகிறேன்? That's the most fundamental name for our Jehovah God. நம்முடைய யெகோவா தேவனுக்கு இருக்கிற அடிப்படையான பிரதானமான நாமம் இதுதான். That does not refer to miracles, that refers to covenant. அது அற்புதங்களுக்கு அல்ல, ஆனால் உடன்படிக்கையை சுட்டிக்காட்டுகிறது. Christianity is not built on miracles, Christianity built around covenant. கிறிஸ்தவம் அற்புதங்களின் மேல் கட்டப்பட்டதல்ல, ஆனால் கிறிஸ்தவம் உடன்படிக்கையின் மேல் கட்டப்பட்டது. Covenant. உடன்படிக்கை. Now God made a covenant with these three outstanding patriarchs. இந்த மூன்று முற்பிதாக்களோடும் கூட நம்முடைய தேவன் உடன்படிக்கை செய்து கொண்டார். Go to Pharaoh for my people. என்னுடைய ஜனங்களுக்காக பார்வோனிடத்திலே போ. Oh, when I go they will ask me what your name is. நான் அவனிடத்திலே போகும்பொழுது உம்முடைய நாமம் என்ன, உம்முடைய பெயர் என்ன என்று கேட்பார்கள். Simply go and tell them, I am the God of Abraham, I am the God of Isaac, I am the God of Jacob, I am what I am, I shall be what I am. அவர் சொன்னதான சாதாரணமாக போய் சொல், நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று போய் சொல். And people will ask, who is that God? அந்த தேவன் யார் என்று கேட்பார்கள். Simply tell them, the God of your father sent me to you. உங்களுடைய பிதாக்களுடைய தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல். Beloved, this is how we should study the Bible. இப்படி தான் தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும். You know, this is why Bible reading becomes so exciting and a lifetime occupation for those who have but a mind to study. தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாய் மனம் இருக்கிற எல்லாருக்கும் இப்படி படிக்கிற பொழுது அது ஒரு பரவசமாகவும் அவருடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கிற ஒரு உத்தியோகமாகவும் மாறிவிடுகிறது. Then comes a question. இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது. What is the meaning of Isaiah 43? ஏசாயா 43வது அத்தியாயத்திற்கு என்ன அர்த்தம்? There seems to be some conflict in that passage. இங்கே ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கிறது போல காணப்படுகிறது அல்லவா? Isaiah 43 and verse 18. புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். What does it mean? அதற்கு என்ன அர்த்தம்? Don't remember the former things, don't remember the earlier matter. What does that passage mean? முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதற்கு என்ன அர்த்தம்? That does not refer to the good things of the past, that refers to the old ruins of the people of Israel. அது பழங்காலத்தில் நடந்த நல்ல காரியங்களை அல்ல, பழங்காலத்தில் இருந்த இஸ்ரவேலுடைய பாழாய் போன தன்மையை குறிக்கிறது. Everything has become wilderness. அங்கே எல்லாமே வனாந்தரமாய் போய்விட்டது. Everything will become a desert. எல்லாம் அங்கே ஒரு பாலைவனமாய் மாறி விடுகிறது. And God says in the 19th verse. 19வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், I will make a road in the wilderness. நான்
வனாந்தரத்திலே வழியை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிறார். Beloved, if you get lost in wilderness, you will not know how to get back. நீங்க வனாந்தரத்திலே ஒருவேளை வழி தப்பி போவீர்கள் என்று சொன்னால் எப்படி திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது. You go to Middle East, go to the Gulf countries and you take a car and go outside the city of Dubai and you get dropped there and walk into the desert, I assure you, I guarantee you will never come back. கல்ஃப் தேசங்களுக்கு போய் அங்கே இருக்கிற துபாயை கடந்து ஒருவேளை அந்த பாலைவனத்திற்குள்ளாக சென்று விட்டீர்கள் என்று சொன்னால் திரும்ப உங்களாலே வரவே முடியாது. Why Dubai? You come to my native place Nazareth and I will put you in the middle of the Nazareth red sand forest desert theri. I tell you, you will not come back so easily. If I leave you at 16, you will come back when you are 60. துபாய்க்கு ஏன் போக வேண்டும்? என்னுடைய சொந்த ஊராய நாசரேத்திற்கு வாருங்கள், அங்கே செம்மண் தேரிக்கு தேரியில உங்களை கொண்டு போய் விட்டுட்டா, 16 வயசுல விட்டா எப்படியோ தட்டு தடுமாறி 60 வயசுல திரும்பி வருவீங்க. No way, everything is covered by the sand dunes. நீ எங்க பார்த்தாலும் அங்க இருக்கிறது மணல் தான். So that is why God says, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், I will make a road in the wilderness. வனாந்தரத்திலே நான் பாதையை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். Desert means there is no river. அங்கே பாலைவனம் என்று சொன்னால் அங்கே நதிகள் இல்லை. Trinaveli district is not desert because it has got Tamravarani. Madurai is not a desert because it has got Vaigai. திருநெல்வேலி ஒரு பாலைவனம் அல்ல, ஏனென்று சொன்னால் அங்கே தாமிரபரணி இருக்கிறது. மதுரையும் ஒரு பாலைவனம் அல்ல, அங்கே வைகை இருக்கிறது. But a desert means hardly you can get any water. பாலைவனம் என்று சொன்னால் அங்கே நீர் கிடைக்காது. Somewhere in an isolated spot there will be one oasis. ஏதோ ஒரு மூலையிலே ஒருவேளை உங்களுக்கு ஒரு நீர் ஊற்று இருக்கலாம். And that cannot supply for all the travelers there. ஆனால் அங்கே போகிற எல்லா பயணிகளுக்கும் அது நீர் கொடுக்க முடியாது. That is how Israel has become. இஸ்ரவேலுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. They have become like that. அப்படித்தான் இருக்கிறார்கள். Because they got backslidden so terribly. அவர்கள் மிக மோசமாக பின்வாங்கி போனார்கள். So God says, you became so bad. நீங்கள் மிக மோசமாய் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். I am going to do a new thing for you. Don't forget your past sad state of affairs. நான் உங்களிடத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அதனால உங்களுடைய பழைய காரியங்களை நீங்க நினைக்க வேண்டாம் என்று சொல்கிறார். I am going to make a desert into a river bed. நான் அந்த பாலைவனத்தை சோலைவனமாக மாற்ற விரும்புகிறேன். And when there is going to be a river, you know what will happen? Not only you, your animals. Not only your domestic animals, your wild animals also will have enough to drink. அங்க ஒருவேளை ஆறுகளும் நதிகளும் வருகிற பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய வீட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் நீர் அருந்தும். It says even the jackals and the ostriches will have enough of water. I will bless you. நரிகளும் தீக்கோழிகளும் கூட அங்க போதுமான அளவு நீரை குடிக்குமா. So when the Bible says don't think of the former things, it refers to the old ruins and desolations of the past. வேதத்திலே நீங்கள் உங்களுடைய பழைய காரியங்களை, உங்களுடைய பூர்வ காலங்களை நினைக்க வேண்டாம் என்று சொன்னால் அது பாழாய் போன காலங்களை குறித்து சொல்லுகிறது. Then comes a question. இன்னொரு கேள்வி வருகிறது. Beloved, what is the meaning of 2 Corinthians 5th chapter 17th verse? 2 கொரிந்தியர் 5வது அத்தியாயம் 17வது வசனத்திற்கு என்ன அர்த்தம்? Now we should always look into all the passages which reflect on this subject. இந்த ஒரு பொருளின் மீது வருகிற எல்லா வாக்கிய பாகங்களையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். Look at the 17th verse. 17வது வசனம். If anyone is in Christ, he is a new creation. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். All things have passed away. பழையவைகள் ஒழிந்து போயின. Behold, all things have become new. எல்லாம் புதிதாயின. What does this mean? இதற்கு என்ன அர்த்தம்? You are talking about old past, but my New Testament says old things are all gone, everything has become new now. நீங்கள் பூர்வ பாதைகளை குறித்து பேசுகிறீர்கள், ஆனால் என்னுடைய புதிய ஏற்பாடோ பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லுகிறது. Now what do those words old things mean here? இங்கே பழையவைகள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Look at verses 15 and 16. 15வது 16வது வசனத்தை பார்ப்போம். He died for all that those who live should no longer live for themselves but for him who died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். Therefore from now on we regard no one according to the flesh.
ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம். Even though we have known Christ according to the flesh, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும், yet now henceforth we know him thus no longer. இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். All things are passed away. பழையவைகள் ஒழிந்து போயின. What does it mean? என்ன அர்த்தம்? Here is Paul. இங்கே பால் இருக்கிற பவுல் இருக்கிறார். Here is Peter. இங்கே பேதுரு இருக்கிற. Here is Andrews. இங்கே அந்திரேயா இருக்கிறார். Here is James. இங்கே யாக்கோபு இருக்கிறார். Here is John. இங்கே யோவான் இருக்கிறார். What do they say? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? So far we have known Christ according to the flesh. இன்றைக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாம்சத்தின்படி அறிந்திருந்தோம். We have known him as a carpenter from Nazareth. நாசரேத்தின் தச்சனாக அவரை அறிந்திருந்தோம். And we have touched him. அவரை நாம் தொட்டு பார்த்திருக்கிறோம். He has worked with us. அவர் எங்களோடு கூட வேலை செய்திருக்கிறார். We have prayed with him many times. We have slept with him also. அவரோடு கூட நாம் ஜெபித்திருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம், அவரோடு கூட படுத்தும் இருக்கிறோம். We have watched his miracles. அவர் அற்புதங்கள் செய்வதை பார்த்திருக்கிறோம். We have known him according to the flesh of that 33-year-old young man from Nazareth. அந்த நாசரேத்திலிருந்து வந்த அந்த 33 வயது உள்ள அந்த வாலிபனை நாங்கள் தொட்டு பார்த்திருக்கிறோம். We have known him according to the flesh. மாம்சத்தின்படி அறிந்திருக்கிறோம். We are also Jewish community and he is also a Jewish man, so we know him according to the flesh. நாங்கள் யூதர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவரும் யூதராய் இருக்கிறதுனால அவரை மாம்சத்தின்படி நாங்கள் அறிந்திருக்கிறோம். But from now on, ஆனால் இனிமேலே, we will not know him any longer according to the flesh. மாம்சத்தின்படி அவரை நாங்கள் அறிய மாட்டோம். We don't need to keep any of his photograph now because that is over, that is old. அதனால அதுக்கு எந்த விதமான போட்டோகிராஃப் வேண்டாம், இது ஏற்கனவே முடிந்து விட்டது. It is over. அது முடிந்து விட்டது. We will not know him like this any longer. இப்படி நாங்கள் இனிமேலே அவரை நாங்கள் அறிந்து கொள்வதில்லை. Hereafter we will know him as one who died for us and who rose again for us and who is glorified for us. இனிமேலே நாங்கள் எங்களை எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்து மகிமை அடைந்தவராக மாத்திரமே அறிந்திருப்பேன். In that context, in the next word they says all things are passed away. இந்த ஒரு சூழமைவிலே அடுத்த வசனத்திலே சொல்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின. Otherwise, beloved, God's call from beginning to end to his people is that they may always come back to the old. துவக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவர் தன்னுடைய மக்கள் பூர்வ பாதைகளுக்கு திரும்ப வேண்டும் என்பதே அவருடைய அசையாத ஆணித்தரமான அழைப்பாக இருக்கிறது. When God said return to the old path, பூர்வ பாதைகளுக்கு திரும்புங்கள் என்று தேவன் சொல்லுகிற பொழுது, we saw that in general, with some exceptions of course, the majority of people refused to return. பொதுவாக சில வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் பொதுவாக பெரும்பான்மையான மக்கள் அந்த ஒரு ஆலோசனைக்கு மறுதளித்தார்கள், இல்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். பட் ஆனால் there was always a remnant. My heart rejoices within me when I make this statement. There was always a remnant who wanted to listen to what God says. ஆனால் எப்பொழுதுமே இதை நான் சொல்லுகிற பொழுது என்னுடைய இருதயம் களிப்படைகிறது. எப்பொழுதுமே தேவ வார்த்தைக்கு பூர்வ பாதைகளுக்கு திரும்புவதற்கு மீதியானவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். Turn with us to the book of Isaiah, first chapter. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் முதலாவது அத்தியாயத்திற்கு வருவோம். Look at the 9th verse. ஏசாயா முதலாவது அத்தியாயம் 9வது வசனம். I'm sure you have read this several times. நீங்கள் இதை अनेक முறை வாசித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். What a hope we have. நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. Unless the Lord of hosts had left to us a very small, it's a very small remnant, we would have become like Sodom and we would have been made like Gomorrah. சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமாராவுக்கு ஒத்திருப்போம். So beloved, even though majority said no to God's call of repentance and return, there was always a remnant. It was a small remnant, and Isaiah says very small remnant. ஒருவேளை ஆண்டவர் திரும்பும்படியாக, மனம் திரும்பும்படியாக, பூர்வ பாதைகளுக்கு திரும்பும்படியாக திரும்ப திரும்ப அழைப்பு கொடுத்தாலும் பெரும்பான்மையானோர் ஒருவேளை அதற்கு செவி கொடுக்காமல், செவி கொடுக்க மறுத்தாலும் எப்பொழுதுமே அங்கே ஒரு கொஞ்சம் மக்கள், கொஞ்சம் என்று ஏசாயா சொல்கிறார், மீதியானவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். If that remnant had not been there,
none of us would be sitting here, we'd have become like Sodom and Gomorrah. ஒரு வேளை அந்த மீதியானவர்கள் இல்லாமல் இருந்திருப்பார்களானால் இங்கே நாம் ஒருவரும் இன்றைக்கு அமர்ந்திருக்க முடியாது. ஏற்கனவே சோதோமை போல குமாராவை போல நாசமாய் போயிருப்போம். I have a question. எனக்கு ஒரு கேள்வி உண்டு. Such a remnant was it there only in the time of Isaiah? ஏசாயாவின் காலத்தில் மட்டும் தான் இப்படிப்பட்ட மீதியானவர்கள் இருந்தார்களா? My Bible says in the New Testament there is a remnant in our time also. புதிய ஏற்பாட்டில் என்னுடைய வேதம் சொல்கிறது நம்முடைய காலத்திலும் அப்படிப்பட்ட மீதியானவர்கள் இருந்தார்கள் என்று சொல்கிறது. இருக்கிறார்கள் என்று சொல்கிறது. Turn with me to book of Romans and look at the 11th chapter. 11:5. Even so then, at this present time, underlined, such a hope we have. At this present time, there is a remnant according to the election of grace. அப்படி போல இக்காலத்திலேயும் இக்காலத்திலே அடிக்கொடுங்கள் இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியா இருக்கிறது. I think we all should clap our hands for this. இதற்காக நாம் கைதட்ட வேண்டும். This is what should really make us clap our hands. இதுதான் நம்மை உண்மையாகவே கைதட்டும்படியாய் அழைக்க வேண்டும். Why? ஏன்? Isaiah was saying in a huge desert, like a small booth or a hut, there is a remnant. If that remnant had not been there, we would have been ruined like Sodom and Gomorrah. ஏசாயா சொல்கிறார், ஒருவேளை அவருடைய காலத்திலே அந்த ஒரு பனாந்தரத்திலே ஒரு குச்சை போலவும் குடிசலை போலவும் சின்னதான ஒரு கூட்டம் இருந்து இல்லாதிருந்திருக்குமானால் நான் சோதோம் குமாரவை போல நாசமாய் போயிருப்போம் என்று. But Paul, he lifts up his shoulders and he says, not only then, even so, he uses the word at this present time. He does not simply say now, he says at this present time. Look at the stress. At this present time we have a remnant. அங்கே பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய தோளை நிமிர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி விதமாக சொல்கிறார், இந்த இக்காலத்திலேயும் இக்காலத்திலேயும் என்று சொல்கிறார். So beloved, this remnant is what God serves as a link from generation to generation. இந்த ஒரு மீதியானவர்களை தான் தலைமுறை தலைமுறைக்கும் ஒரு இணைப்பு சங்கிலியாய் தேவன் பயன்படுத்தி வருகிறார். I want you to understand, that is where I want you to understand your place in this program. ஆகையால் தான் இந்த ஒரு இடத்திலே தான் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற இடத்தை இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இடத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Many times we wonder why we are lost in this minority. இந்த ஒரு சிறுபான்மை மக்களோடு கூட நாம் ஏன் காணாமற் போய்விட்டோம் தொலைந்து போய்விட்டோம் என்று நினைக்கிறோம். I am not saying minority in India, minority in the Indian church. I am saying நான் இந்திய தேசத்திலே இருக்கிற சிறுபான்மை மக்களை குறித்து சொல்லவில்லை, ஆனால் இந்திய தேசத்தின் திருச்சபையில் இருக்கிற சிறுபான்மையான மக்களை குறித்து சொல்லுகிறேன். And I want to tell you, it is that remnant that serves as a link from generation to generation to maintain that godly line. அந்த ஒரு மீதியானவர்கள் தான் தலைமுறை தலைமுறையாக ஒரு இணைப்பு சங்கிலியாக தேவனுடைய அந்த வம்சாவளியை பாதுகாக்கும்படியாக மீதியாக வைக்கப்பட்டவர்கள். And God usually always perhaps uses that particular remnant to bring his people back to their old time fruitfulness. ஆண்டவர் பொதுவாக இன்னும் குறிப்பாக அந்த ஒரு மீதியானவர்களை வைத்துதான் அந்த பழைய காலத்து கனி நிறை வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வருகிறார். Turn with me to book of Isaiah 37th chapter. ஏசாயா 37வது அத்தியாயம். Look at the 31st verse. ஏசாயா 37:31. The remnant who have escaped the house of Judah shall again take root downward and they shall bear fruit upward. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். I am so excited, I want to read these words again. இதை நான் திரும்பவும் வாசிக்க விரும்புகிறேன். The remnant shall again take root downward and bear fruit upward. தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். It first says root, then only it says fruit.
முதலாவது வேரை சொல்லுகிறார், அதற்கு பின்பு கனியை சொல்லுகிறார். Don't talk about fruit without dealing with the root. இங்கே வேர் இல்லாமல் கனியை குறித்து பேச வேண்டாம். The tragedy of modern Christianity, we are interested in what is seen outside, not taking enough of care about what is not seen outside. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தின் பரிதாபமான நிலை என்ன என்று சொன்னால், வெளியே காண்கிறவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வெளியே காணாமல் ஆழமாக இருக்கிற உள்ளே இருக்கிற காரியத்தை கவலையினமாக விட்டுவிடுகிறார்கள். The Bible does not say they will take root downward. The Bible says they will again take root downward. அவர்கள் திரும்பவும் கீழே வேர் பற்றுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. That means their root had already been shaken. அவருடைய வேர் ஏற்கனவே அங்கே அசைக்கப்பட்டிருக்கிறது. Their foundations had already been shaken. அங்கே அஸ்திவாரங்கள் ஏற்கனவே அசைக்கப்பட்டிருக்கின்றன. Now God is calling them to take roots again or re-strengthen the foundations. இங்கே தேவன் அவருடைய வேரை திரும்ப ஊன்றும்படியாக, இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அஸ்திவாரத்தை திடப்படுத்தும்படியாக திரும்ப அழைக்கிறார். I want to give a call right now. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்க விரும்புகிறேன். Are you ready to take your stand with this remnant? இந்த மீதியானவர்களோடு கூட இணைய நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? That remnant is always God's minority. அந்த மீதியானவர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய சிறுபான்மையினர். If you are ready to take your stand with that remnant that is God's minority, open your Bibles to Book of Lamentations, 5th chapter. நீங்கள் ஒருவேளை அந்த மீதியானவர்கள் தேவனுடைய சிறுபான்மையானவரோடு கூட இணைந்து நீங்கள் அவர்களோடு கூட நிற்க விரும்புவீர்கள் என்று சொன்னால், புலம்பல் புத்தகம் 5வது அத்தியாயத்திற்கு வாருங்கள். And I will read to you the 21st verse. நான் உங்களுக்கு 21வது வசனத்தை வாசிக்கிறேன். Book of Lamentations, 5th chapter and verse 21. புலம்பல் 5வது அத்தியாயம் 21வது வசனம். Turn us back to you, O Lord, and we will be restored. Renew our days as of old. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். Please, everybody, take your Bibles and stand up where you are. உங்களுடைய வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொண்டு தயவு செய்து எல்லாரும் எழுந்து நிற்பீர்களா? And I want you to keep your Bibles open to Book of Lamentations, 5th chapter and verse 21. புலம்பல் 5வது அத்தியாயம் 21வது வசனத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். Because that is the prayer that we will make not only now but throughout these 3 days until we come back to 5 o'clock on Sunday evening. நாம் அந்த ஒரு ஜபத்தை இந்த நாள் மாத்திரமல்ல, வருகிற 3 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை 5 மணி வரைக்கும் அந்த ஜபத்தை தான் திரும்ப திரும்ப நாம் செய்யவிருக்கிறோம். This is going to be our prayer. It has to be constantly vibrating and reverberating in our hearts and minds. இந்த ஒரு ஜபத்தை நாம் செய்யவிருக்கிறோம். இந்த ஒரு ஜபம் திரும்ப திரும்ப நம்முடைய இதயத்திலும் மனதிலும் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Whatever language you want to read it from, you read aloud when I ask you to read. எந்த மொழியில் வேண்டுமானாலும் நீங்கள் வாசிக்கலாம். But you should not whisper, you should read aloud. ஆனால் நீங்கள் சத்தமாக வாசிக்க வேண்டும், முணங்க கூடாது. Everybody, we will turn to Book of Lamentations, 5th chapter and 21st verse. புலம்பல் 5வது அத்தியாயம் 21வது வசனம். 1, 2. Turn us back to you, O Lord, and we will be restored. Renew our days as of old. Once again, திரும்பவும். 1, 2. Turn us back to you, O Lord, and we will be restored. பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். Once again, திரும்பவும். 1, 2. Turn us back to you, O Lord, and we will be restored. அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். So we have twofold activity here. இங்கே 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டும். We have to study the Bible and find out which is the old path. நாம் வேதத்தை படித்து ஆராய்ந்து பூர்வ பாதைகள் என்ன என்று கண்டறிய வேண்டும். And we have to ask God, Lord, we can intellectually know what the old paths are, but unless you return us unto you,
we cannot come back to. ஆண்டவரே எங்களுடைய மூளை அறிவின்படி நாங்கள் ஒருவேளை பூர்வ பாதைகள் என்ன என்று அறிந்து கொள்ள முடியும். ஆனால் நீர் எங்களுக்கு கிருபை காட்டாவிட்டால் அந்த பூர்வ பாதைக்கு நாங்கள் திரும்ப முடியாது. So you have to ask from the scriptures what the old paths are, and you must ask God to take you back to the old path. வேதத்தில் இருந்து அந்த பூர்வ பாதைகள் என்ன என்று கண்டறிய வேண்டும். மற்றும் அந்த பூர்வ பாதைகளுக்கு நம்மை திரும்ப அழைத்து கொண்டு போக முடிய தேவனிடத்தில் கெஞ்ச வேண்டும். We have our responsibility and we have God's work also in this matter. நமக்கு நம்முடைய பொறுப்பு உண்டு. அது மாத்திரமல்ல தேவன் நம்மிடத்தில் செயலாற்றும் செயலாக்கமும் உண்டு. So these all these 3 days I humbly plead with you, my dear brothers and sisters, to listen to these messages with a heart opened up to God's searchlight, turning to all the chambers of our hearts and lives from the scriptures to tell us what we should do, and keep on sending us a melody from your heart, that prayer unto the Lord, Lord, return me unto you, return me unto you, then I will come back to you, O God. என்னுடைய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த 3 நாட்களும் தயவு செய்து தேவனுடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த வேத விளக்கானது ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதைகளை கண்டறிந்து திரும்ப திரும்ப ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே என்னை கிருபையாக என்னை அந்த பூர்வ பாதைகளுக்கு திருப்பும் 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 என்று ஜெபித்து கொண்டே இருப்போம். This is not a seminar, this is not a conference, this is a retreat. இது ஒரு கருத்தரங்கோ ஒரு கூட்டமோ அல்ல, இது ஒரு தியான கூட்டம், இது ஒரு ஒடுக்க கூட்டம். This is a retreat where we all work together on our individual lives and also corporately as a group together, so we go back to the old paths. நாம் இந்த இது ஒடுக்க கூட்டமா இருக்கிறபடியாலே இந்த ஒடுக்க கூட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து சரி செய்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக கூடி அந்த பூர்வ பாதைகளுக்கு திரும்ப செல்ல நான் தேவனிடத்தில் கிருபையை கெஞ்சி நிற்கிறோம். We are going to have a song now and then I will come back with God's word again. நாம் ஒரு பாடல் பாடுவோம், அதற்கு பின்பு தொடர்ந்து நாம் செய்தியை கேட்போம். Please be seated. உட்காரவும்.